என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? ஜெமினி வாசனை பொறுத்தவரைக்கும் அவரோட ஏற்பட்ட இன்னொரு முரணை இங்கே சொல்லணும். இந்த மங்கமாசபதம் படத்தை நடிக்கிறதுக்காக என்.எஸ்.கிருஷ்ணன் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் காரில் வந்திருக்காங்க. காரில் உள்ளே போகும்போது ஒரு சங்கிலி கட்டியிருந்துருக்கு காரு, இந்த உள்ளே போ ஸ்டூடியோ குறுக்க. அந்த காவலாளி சொல்லியிருக்காரு, சார் இங்கே இறங்கி நீங்கள் நடந்து தான் போகணும், இந்த சங்கிலி வந்து ஒரே ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் திறப்போம், அது எங்கள் முதலாளி எஸ்.எஸ். வாசனுக்கு, அவ்வளோதானத்தோடு யாரும் காரில் இப்படி போக முடியாது, குறுக்க எல்லாம் நடந்து தான் போகணும். அப்படியா, எந்த கேட்டு திறந்துருக்கு பாருன்ருக்கார் டிஎம்ஓகிட்ட. இவங்க வந்த கேட்டு இருக்குல்ல அது திறந்துருக்கு. அப்போ காரை விடு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். எப்போ நம்ம காரில் உள்ளே போய் இறங்க முடியாதோ, மேக்கப் போட்டு குறுக்கு நடந்தால் போனோமோ, அப்புறம் இங்கே இருக்குது நம்ம நடிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஸ்டூடியோவில் தேடி தேடி பார்க்குறாங்க, என்.எஸ்.கிருஷ்ணன் காணும். அப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டார் நிச்சயமே தெரியாது. உடனே இவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க, காரில் வந்து யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அது ஒரு விதி நான் ஒத்துக்கிறேன். இந்த காரில் வந்து இதுக்கு மேலே வந்து எஸ்.எஸ். வாசன் மட்டும்தான் போவார், மற்ற எல்லாரும் நடந்து போனோம்னா நாங்கள்லாம் யார், இது என்ன சட்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. சர்ச்சை தப்பு நடந்து போச்சு, இனிமேல் அது நடக்காது அப்படின்னு சொன்ன எஸ்.எஸ். வாசன், நீங்கள் தாராளமாக காரில் உள்ளே வரலாம் அப்படின்னு இவர் அனுமதிச்சது மட்டும் இல்லாமல் இனிமேல் எல்லாரும் அந்த வழியில் காரில் போகலாம், யாரையும் தடுத்து நிறுத்த வேணாம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் ஜெமினி ஸ்டுடியோவில் போட்டார். இப்படி தன் மனசுக்கு சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியாக சொல்கிறதுக்கு எந்த காலகட்டத்திலையும் தயங்காதவர் தான் என்.எஸ். கிருஷ்ணன். சார், நடிகை பத்மினியை கதாநாயகியை அறிமுகப்படுத்தினது என்.எஸ். கிருஷ்ணன் தானே? ஆமாம் ஆமாம். மணமகள் அப்படின்ற படத்தில் தான் பத்மினியை முதல் முதலாக கதாநாயகி ஆக்கினார் என்.எஸ். கிருஷ்ணன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை இதோட பொருத்தி பார்க்குற இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். பத்மினி நடனம் ஆடும்போது நடனத்துக்கு ஒரு முறை தலைமை தாங்க போனார் என்.எஸ். கிருஷ்ணன். அந்த விழாவில் பேசும்போது நிச்சயமாக பத்மினி வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகையாக பிரகாசிப்பாங்க, ஒரு பெரிய கதாநாயகியாக வருவதற்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது அப்படின்னு அந்த மேடையில் பேசினார் அவர். அன்றைக்கி அந்த மேடையில் பேசின போது அவர் தான் தன்னை கதாநாயகி ஆக்க போகிறாருன்னு பத்மினிக்கும் தெரியாது, என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் தான் தான் அவங்கள வந்து கதாநாயகி ஆக்க போகிறோன்னு தெரியாது. அப்படி ஒரு சம்பவம் சினிமாவில் நடைபெற்றத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். மணமகள் படத்துக்கு வசனம் எழுதியது கலைஞர் மு. கருணாநிதி. அவருடைய வசனங்கள்லாம் பார்த்துட்டு அந்தளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு பிடித்தம் ஏற்பட்டு போச்சு என்.எஸ். கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் அந்த படத்துக்கு அவர் வசனம் வேணும்னு விரும்பினார். இந்த மணமகள் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு புதுமையும் அந்த படத்தில் செய்திருந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் தான் முதல் முதலாக திரைக்கு பின்னால் அந்த படத்தில் பணியாற்றினாங்கல்ல அவங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் போட்டு விளம்பரப்படுத்தினார். தியேட்டரில் சாதாரணமாக பேர் தானே வரும், ஆனால் அந்த படத்தில் கலைஞர் மு. கருணாநிதி அப்படின்போது அவருடைய ஃபோட்டோ வரும். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது என்.எஸ். கிருஷ்ணன் அப்படின்போது என்.எஸ். கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ, யார் ஒளிப்பதிவு பண்ணாங்களோ அவங்களுடைய பேர் வரும்போது அந்த ஒளிப்பதிவாளருடைய ஃபோட்டோ, இப்படி எல்லாரையும் ஃபோட்டோ போட்டு வந்து பிரபலப்படுத்தினார். திரைக்கதை வசனம் மு. கருணாநிதி, பாடல்கள் உடுமலை நாராயணக்கவி, சங்கீத டைரக்ஷன் சி.ஆர். சுப்பராமன், பாட்டு பாடியவர்கள் எம்.எல். வசந்தகுமாரி. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படம் முதல் முதலாக திரையில் வந்ததுன்னா அது மணமகள் திரைப்படத்தில் தான். சார், என்னதான் எம்.ஜி.ஆர். சிவாஜி பெரிய நடிகர்களாக இருந்தாலும் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னால் யாருமே தட்ட மாட்டாங்களாமே. அந்த காலகட்டத்தில் எம்.ஜி.ஆர். சிவாஜி அப்படின்னு மட்டும் இல்லை, பெரும்பாலான தயாரிப்பாளர் என்.எஸ். கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நாட்டாமையாக அன்றைக்கி இருந்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். சென்ட்ரல் பிக்சர் சார்பாக ஆரியமாலா அப்படின்ற ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக அவங்க அப்போ திட்டமிட்டிருந்தாங்க. அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களான ஸ்ரீராமு நாயுடு, நாராயணையர் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் பி.வி. சின்னப்பாவை கதாநாயகனாக போடுங்களேன் அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொன்னார் என்.எஸ். கிருஷ்ணன். அவர் ஒரு கதாநாயகன் தானே, அவருடைய பெயரை சொல்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி பி.வி. சின்னப்பா கொடுத்துருந்த படம் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய தோல்விப்படம். சந்திரகாந்தா அப்படின்ற ஒரு படத்தை அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தார். அந்த படம் தோல்விப்படமாக அமைஞ்சதுனால புதுக்கோட்டையிலேயே முடங்கி போயிருந்தார் பி.வி. சின்னப்பான்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து எந்த பட வாய்ப்பும் இருக்குல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய பெயரை அந்த படத்துக்காக சொல்கிறார். இவங்களுக்கு யோசனை, அவர் எப்படி போடுறது, அவருக்கு மார்க்கெட்டே இல்லையானு. இந்த படத்தில் போடுங்க, நிச்சயமாக இந்த படத்துக்கு அவர் சரியாக இருப்பார், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் என்.எஸ். கிருஷ்ணன். இவர் சொன்னதை கேட்டு ஆரியமாலா திரைப்படத்தில் பி.வி. சின்னப்பா போட்டவங்க படம் எடுத்தாங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. அந்த படத்தினுடைய வெற்றி காரணமாக தான் ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை திரும்பவும் தான் நடிக்க தமிழில் தயாரிக்கணும் அப்படின்னு எம்.ஜி.ஆர். விரும்பினார். அதுதான் காத்தவராயன் அப்படின்ற பேரில் உருவானது. அந்த படம் உருவான போது சின்ன சின்ன சிக்கல்கள் காரணமாக எம்.ஜி.ஆர். அதிலேருந்து விலகி அதில் சிவாஜி நடித்தார் அப்படின்றது வேறு விஷயம்.
அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாருமே என்எஸ்கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்குறவங்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னோன்னா உத்தமபுத்திரன் படம் சம்பந்தமாக எம்ஜிஆருக்கும் சிவாஜியினுடைய தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட சின்ன பிரச்சனை. உத்தமபுத்திரன் படத்தை முதல்ல தயாரித்தது மாடர்ன் தியேட்டர்ஸ், அதில் பி யூ சின்னப்போ தான் கதாநாயகன் நடிச்சிருந்தார். அந்த படத்தை பார்த்த ஸ்ரீதர் அந்த படத்தை திரும்பவும் சிவாஜி வச்செடுத்தால் மிக பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு திட்டம் போட்டார். சிவாஜிக்கிட்ட தன்னுடைய யோசனையை சொன்னார், சிவாஜியும் ஒத்துக்கிட்டார். அதனுடைய பட வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்த போது தான் எம்ஜிஆர் இதே உத்தமபுத்திரன் கதையை படமாக்க போகிறான்ற செய்தி உங்களுக்கு கிடச்சிது. இவங்களுடைய விளம்பரம் தினத்தந்தியில் முதல் நாள் வருதுன்னா மறுநாள் தினத்தந்தியில் எம்ஜிஆருடைய விளம்பரம் வருது, அதே உத்தமபுத்திரன் பேரை போட்டு. இப்போ ரெண்டு பேரும் படத்தை அறிவிச்சிருக்காங்களே, யார் தயாரிக்க போகிறாங்க, ரெண்டு பேருமே தயாரிக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் சினிமாவில் பிறந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பல பேர் என்.எஸ்.கிருஷ்ணன் தான் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கணும். உடனடியாக எம்ஜிஆரை போய் பார்த்தார் என்.எஸ்.கிருஷ்ணன். அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, இப்போ போய் நீ திரும்பவும் அந்த படத்தை அறிவிக்கிறது சரியாக இருக்குமா, அதனால் நீ அந்த படத்தை கைவிட்டுரு ராமச்சந்திரா, அதுதான் சரியாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக ரெட்டை வேடத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன், இப்போ அவங்க எப்படி வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டபோது, நீ ஒரு விஷயத்தை யோசிக்கணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் உத்தமபுத்திரன் படத்தை எடுக்கிறதுக்கு மாடர்ன் தியேட்டர்ஸில் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, ரைட்ஸ் வாங்கின அவங்க எடுக்கிறதான முறையாக இருக்கும், அதனால் இந்த படத்தை கைவிட்டுடு அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். அதன் காரணமாக தான் உத்தமபுத்திரன் படத்தை தயாரிக்கிறது வந்து கைவிட்டார் எம்ஜிஆர். கைவிட்டாலும் ரெட்ட வேஷத்தில் ஒரு படத்தை நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தயாரித்த திரைப்படம்னா நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது நாடறிந்த விஷயம். இதே மாதிரி தான் சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கு இடையே ஒரு தரம் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. சிவாஜி திருப்பதி சென்றதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் பல பேர் அவரை தீவிரமாக விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட கடுமையாக சிவாஜி விமர்சித்தது கண்ணதாசன். இத்தனைக்கும் கண்ணதாசன் சிவாஜியினுடைய பல படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருந்தார், அப்படி இருந்து அவரை காரசாரமாக விமர்சித்தார். அப்படி விமர்சித்தது மட்டும் இல்லாமல் தெனாலிராமன் திரைப்படத்தில் புதகுயிலை இதுவரைக்கும் புதஞ்சி சிவாஜி இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு சிவாஜி கணேசா இதுதான் உன் எதிர்காலமானு எழுதிட்டார். இதை பார்த்தவொடனே கண்ணதாசன் கூப்பிட்டார் என்.எஸ்.கிருஷ்ணன், இதெல்லாம் உனக்கு தேவையாக சொல்லு. சார், இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்த என்.எஸ்.கிருஷ்ணன் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் எப்படி சிக்கினார்? அந்த கொலை வழக்குக்கான தீர்ப்பு வழியான அன்னைக்கு அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விரதம் இருந்தவர் அறிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் நீங்கள் தண்டிக்கப்பட்டது அநியாயம் இல்லையா, அது அநியாயம்னு சொல்ல முடியாது அப்படின்னுக்காரு என்.எஸ்.கிருஷ்ணன். அப்படின்னா அந்த கொலைக்கு நீங்கள் உடந்தையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அந்த கொலை தப்பு தப்பாக எழுதிட்டுருக்கார் அந்த லக்ஷ்மிகாந்தன், அவர் ஒரு நாள் சாக மாட்டார். சார், ஒரு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்போ எம்ஜிஆரை பார்க்க வரலன்னு பத்திரிகையில் ரொம்ப பரபரப்பாக செய்தி எழுதினாங்களாமே. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது எல்லாரும் அவர் பார்க்க வந்தாங்க, எம்ஜிஆர் பார்க்க வரல. ஏன்னா கலைவாணருக்கும் எம்ஜிஆருக்கும் என்.எஸ்.கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு ஒரு தகவல் அனுப்பினார், நாளை காலையில் வந்து எம்ஜிஆர் என்னை வந்து பார்க்க சொன்னார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி பரவிச்சு. கலைவாணர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி பரவினா என்ன ஆகும் நாட்டில், அது வந்து அப்படி தீ மாதிரி அந்த செய்தி பரவ எல்லாரும் கலைவாணரை பார்க்க அந்த மருத்துவமனையில் கூட்டிட்டாங்க. எல்லாரும் மருத்துவமனைக்கு வந்து பார்த்துருக்காங்க, கலைவாணர் எல்லாத்தையும் சிரித்து பேசியிருக்காரு. அவங்களாம் போன பிறகு கலைவாணர் சொல்லியிருக்காரு, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் t.a.madhuram.